Hi, welcome to Theory of Computation. In the video lecture, we will see structural induction. Usually, the structural induction is a recursive defined structures. Example, we will see a tree. The tree is defined recursive defined. The basis is a single node is a tree. அந்த நோடு தான் ரூட் நோட் ஆஃப் த ட்ரீயாகவும் ஆக்ட் பண்ணும். இதுதான் பேசிஸ். அதாவது ஒரு ட்ரீயில் ஒரே ஒரு நோடு தான் இருக்குது, அந்த நோடு வந்து ரூட் நோட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இண்டக்டிவ் டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் T1, T2, T3 எக்ஸட்ரா அப் டு TK ஆர் ட்ரீஸ், தென் வி கேன் ஃபார்ம் அ நியூ ட்ரீ ஆஸ் ஃபாலோஸ். ஒரு மூணு ரூல் கொடுத்துருக்காங்க எப்படி நியூ ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு. அப்போ அந்த T1, T2, TK இதெல்லாம் வந்து இந்த பேசிஸை மட்டுமே வச்சு ஃபார்ம் பண்ண ட்ரீயாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்ம இண்டக்டிவ் ஹைபாத்தசிஸையும் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரீயாகவும் இருக்கலாம். பட் மினிமமாக எனக்கு ஒரு ட்ரீயை வந்து பேசிஸை வச்சு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு நியூ நோடு கன்சிடர் பண்ணுறோம் என்னன்னு சொல்லிட்டு, இது வந்து தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், T1 to TK இந்த ட்ரீஸோட காப்பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணில் இருந்து எல்லா ட்ரீஸுக்கும் எட்ஜஸை நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எண்ணில் இருந்து நான் இந்த எட்ஜஸ் வந்து ட்ரா பண்ணுவேன். இது எல்லாமே வந்து எட்ஜஸ்ஸு. ஸோ இப்போ எண்ணில் இருந்து இந்த T1-ஐ கனெக்ட் பண்ணியாச்சு, T2, T3 எக்ஸட்ரா அப் டு TK. இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீ இல்லையா. ஸோ இப்படி வந்து நம்ம ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் டெஃபினிஷன் ஆஃப் அ ட்ரீ. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இதை தியரம் ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், எவ்ரி ட்ரீ ஹேஸ் ஒன் மோர் நோட் தேன் இட் ஹேஸ் எட்ஜஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ட்ரீ டீனு ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுப்போம், அதில் n நோட்ஸ் இருக்குது, e எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு e+1 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் பண்ணுறோம். இதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரீக்கு வந்து ஃபண்டமெண்டல்ங்கிறது என்னது, ஃபண்டமெண்டல் ட்ரீனா என்னது, ட்ரீ வித் அ சிங்கிள் நோடு, அதுதான் நமக்கு பேசிஸ் இல்லையா. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் நோடு மட்டும் இருக்கிறப்ப நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 1 இருக்கும், எட்ஜஸ் வந்து 0 இருக்கும். அப்போ என்எஸ் ஈக்குவல் டு e+1 ஈக்குவல் டு 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்எஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஸோ இது வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அப்போ நம்ம பேசிஸை ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ இண்டக்டிவ் ஹைபாத்தசஸில் பாருங்கள், இந்த ஒரு டீங்கிற ட்ரீயை நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிகர்சிவ் டெஃபினிஷனை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து ஒரு நோடு n இருக்கும், கே ஸ்மாலர் சப்ட்ரீஸ் இருக்கும், அது வந்து T1 to TK அப்படின்னு இருக்குது. இப்போ ட்ரீ இருக்குது. அப்போ இண்டக்டிவ் ஹைபாத்தசிஸில் வி அசியூம் எஸ் ஆஃப் டிஐ ஃபார் எவ்ரி ஐ கோயிங் ஃப்ரம் 1 to K. அதாவது ஒவ்வொரு சப்ட்ரீ T1, T2, எக்ஸட்ரா அப் டு TK இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரிலேஷனை ஹோல்ட் பண்ணும். அதாவது ஒவ்வொரு ட்ரீலையும் TIங்கிற ஒரு ட்ரீயில் NI+EI எட்ஜஸ், NI நோட்ஸும் EI எட்ஜஸும் இருந்ததுன்னா NI=EI+1 அப்படிங்கிற தியரம் வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். அப்படி இப்படி ஹோல்ட் ஆச்சுன்னா இந்த தியரம் இட் இஸ் ட்ரூ ஃபார் T also நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இண்டக்ஷனில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், எஸ் ஆஃப் டீயை ப்ரூவ் பண்ணணும். அதாவது இப்போ நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ட்ரீலையும் ஒரு எட்ஜஸை விட நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 1 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டணும். இப்போ வந்து பாருங்கள், நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இந்த நியூவாக ஃபார்ம் பண்ண ட்ரீயில் எவ்வளவு இருக்குது, ஒரு நோடு n வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இன் ஆல் டிஐ ட்ரீஸையும் நம்ம எடுக்கணும். அப்போ இதில் வந்து ஒரு நோடு ப்ளஸ் T1 ட்ரீயில் n1 நோட்ஸ் இருக்குது, T2 ட்ரீயில் n2 நோட்ஸ் இருக்குது, எக்ஸட்ரா அப் டு
TK tree, NK nodes. This is the add pannona, ipa nama new form pannirka tree la ulla number of nodes vandu namakku kadachirum. This is equation 1 na vechikalam. Ipa number of edges nama calculate pannalam. Ipa nama tree form pandrappa eppadi form pannom n ngra node la irundhu nama vandu edges vandu connect pannom. So ovvoru tree ku nama edge connect pannirukom. So appa k trees irukrappa k edges inga vandu nama connect pannirukom. So appa new form panna tree la ungalku ethana edges irukum k plus t1 tree la ungalku vandu e1 edges irukudhu t2 la e2 edges irukudhu etc up to kth tree la ek edges irukudhu. So idu ellathayum add pannona ungalku number of edges kadachirum. So idu equation 2 a vechikalam. இப்போ நமக்கு ஆல்ரெடி ni equal to ei plus 1 அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். எவ்ரி ட்ரீ வந்து இட் இஸ் எவ்ரி சப் ட்ரீ இன் த நியூ ட்ரீ டி வந்து இதை ஃபாலோ பண்ணுதுன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒன் பிளஸ் என் ஒன்னுக்கு பதிலாக நம்ம இ ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் என் டூக்கு பதிலாக இ டூ பிளஸ் ஒன் எக்ஸட்ரா அப் டு EK plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3ல பாருங்கள் எத்தனை ப்ளஸ் ஒன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கே சப்ட்ரீஸ் இருக்கிறதுனால கே ப்ளஸ் ஒன்ஸ் இருக்கும். கரெக்டு தானா? கே ஒன்ஸை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அடிஷனலாக இங்கே ஒரு ஒன் இருக்கிறதுனால மொத்தமாக கே ப்ளஸ் ஒன் ஒன்ஸு இருக்கும். ப்ளஸ் நமக்கு இ ஒன் ப்ளஸ் இ டூ ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு இகே வரைக்கும் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 4 வந்து என்னது? ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் 4 எதை மீன் பண்ணுது? நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் டீயை தான் ஈக்குவேஷன் 4 மீன் பண்ணுது. அப்போ 2வையும் 4ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதை ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒன் மட்டும்தான். அதாவது நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இஸ் ஒன் மோர் தேன் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் டீ. இதுதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தியரமும் கூட. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சுரல் இண்டக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு ப்ரூவிங் டெக்னிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.